ஹலோ நண்பா, இன்றைக்கி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் நம்ம சந்திச்சிருக்கோம்னு சொல்ல முடியும். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வண்டியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வண்டியை பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது என்ன வண்டின்னு. பஜாஜ் தரப்புலேருந்து பிளாட்டினாவை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எனக்கு எங்கே எடுக்க விட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராம் மோட்டார்ஸ்னு சொல்லிட்டு பஜாஜ் ஷோரூம், ஆத்தரைஸ்ட் ஷோரூம். இது நிறைய ஆஃபர்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸாக நான் வீடியோவில் நிறையா சொல்லியிருக்கேன். சர்வீஸ்லாம் உங்களுக்கு 699, 799, 899 சொல்லிட்டு டோர் ஸ்டெப் சர்வீஸ் வந்து உங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம எந்த வண்டி, ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், பிளாட்டினா 100 பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மெயினான இந்த டிசைனை பற்றி, இந்த கலர் வேரியண்ட்டாக நம்ம இன்டெப்த்தாக போய் பார்ப்போம். என்னென்ன வேரியண்ட் வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பிட்வீன் த வீடியோவில். வித்தவுட் டிலே வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வண்டியோட லுக் வைஸ் நம்மளுக்கு பார்த்தோம்னா, ஃப்ரண்ட் லுக் வந்து சும்மா தரமாகவே கொடுத்துருக்குறாங்கன்னு நம்மளுக்கு சொல்ல முடியும். ஒரு ஷார்ப்பான ஒரு டிசைன் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஹாலஜன் அண்டு டே டைம் ரன்னிங் லைட்டு, எல்இடி லைட் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சிக்னல் லேம்ப் வந்து நம்மளுக்கு பல்பில் தான் நம்மளுக்கு வருதுன்னே சொல்ல முடியும். அப்படியே ரைட் சைடில் கீழே நம்மளுக்கு பார்த்தோம்னா, இன்ஜினோட ஸ்பேஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்குறாங்கன்னே சொல்ல முடியும். அதேபோல் நம்மளுக்கு வந்து பேக் சைடில் வந்து 100 கம்ஃபர்ட்னு சொல்லிட்டு போட்டு அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் நம்மளுக்கு வந்து பிரேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் பிரேக் நம்ம அப்ளை பண்ணும்போது பேக் பிரேக்கும் சேர்த்து அப்ளை ஆகிற மாதிரி நம்மளுக்கு ஆன்டி பிரேக்கிங் சிஸ்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க பஜாஜ் தரப்பு பொறுத்தவரையும். சும்மா வேறு லெவலில் இருக்கும். அதே போல் டேங்கில் பார்த்திங்கன்னா பிளாட்டினம்னு சொல்லிட்டு அதோட எம்பளம் வந்து நம்மளுக்கு போட்டிருக்காங்க. இன்ஜினோட ஸ்பெக்ஸ் நம்மளுக்கு பார்த்தோம்னா, 4-stroke DTSI சிங்கிள் சிலிண்டர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. 102.2 cc வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மேக்ஸிமம் டார்க்குன்னு பார்த்தோம்னா 8.3 nm வந்து நம்மளுக்கு போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அட் 5500 rpmல வந்து நம்மளுக்கு ரீச் ஆகுது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 2 valve வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கிக் ஸ்டார்ட் செல்ஃப் ஸ்டார்ட் ரெண்டுமே நம்மளுக்கு வந்து இந்த வண்டியில் வந்து அவைலபிளாக இருக்குன்னு நம்மளுக்கு சொல்ல முடியும். அதேபோல் 4-stroke கியர் பாக்ஸ் தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 4 gear தான் வருது. இதில் போர் சைஸ் நம்மளுக்கு பார்த்தோம்னா 47 mm வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸ்டோக் சைஸு நம்மளுக்கு பார்த்தோம்னா 58.8 mm வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து BS6 நாம்ஸில் தான் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இதில் நான் இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா பஜாஜ்னு சொல்லிட்டு சூப்பராக மென்ஷன் பண்ணிடுறேன். அதே போல் கியர் வந்து எப்படி நம்மளுக்கு போடணும்னு சொல்லிட்டு அதுவும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அந்த கியர் பொசிஷனுக்கு மேலே நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு பிளாஸ்டிக் மெட்டீரியலில் சூப்பராக ஒரு கிளாஸி ஃபினிஷிங்கில் ஒரு ஷீல்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. கியரும் கொஞ்சம் நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து வேறு மாதிரி இருக்கும், இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. அதே போல் நம்மளுக்கு ரொம்ப அருமையாகவே இந்த வண்டி வந்து வருதுன்னே சொல்ல முடியும். கீர் வந்து எப்படி வேணால் போட்டுக்கிற மாதிரி இது வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் தான் 4 gear போட்டிருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. நியூட்ரல் வந்து நம்மளுக்கு பேக் சைடில் நம்மளுக்கு கொடுத்துருக்குறான். அதே போல் நம்மளுக்கு சைட் ஸ்டாண்டு கிக், அந்த சைட் ஸ்டாண்டில் இருந்ததுன்னா வண்டி வந்து ஸ்டார்ட்டே ஆகாது, கீர் போட்டாலும் ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு சென்சார் கொடுத்துருக்குறது இன்னுமே சூப்பராகவே இருக்கும்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதே போல் செயினுக்கு நல்ல ஷீல்டு வந்து நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்குறாங்க. அதே போல் பேசஞ்சர் ஃபுட்ரஸும் நல்லா ஃப்ளாட்டாக கொடுத்துருக்குறாங்க. எந்த வண்டியிலுமே நீ இந்த மாதிரி ஃப்ளாட்டாக பார்க்க முடியாது. நல்லா ப்ராடாக ஃப்ளாட்டாக கொடுத்துருக்குறது இன்னுமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கம்ஃபர்ட்டாக உட்காந்து போகிறதுக்கு இந்த வண்டி வந்து மெயினுன்னா கம்ஃபர்ட் வைஸ் ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்குறாங்க. அதே போல் நம்மளுக்கு ரியர் சைடு வந்து டுவல் ஷாக் அப்சர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு சஸ்பென்ஷன்னே சொல்ல முடியும், சூப்பராகவே இருக்கும். நல்ல ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும். ஆனால் சாஃப்டாக தான் இருக்கும், பள்ள மேட்டில் விட்டால் நம்மளுக்கு இறங்கி இறங்கி ஏறுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்லா சூப்பராகவே கொடுத்துருக்குறாங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். ஷென் கார்டு நீங்கள் பார்க்குறீங்க, அதுவும் நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அதே போல் இன்னும் ப்ராடரான வந்து பேசஞ்சர் ஃபுட்ரஸ் வந்து இன்னும் சூப்பராக ப்ராடராக கொடுத்துருக்குறாங்க. அதுவும் லப்பர் ஃபினிஷிங் வந்து நல்லா கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப அதுவும் சூப்பராகவே இருக்குது. மெட்டல் குவாலிட்டிலாம் ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்குறாங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். சஸ்பென்ஷனும் ஒரு நல்ல குவாலிட்டி, நான் திருக்கி கூட பார்த்தா நல்லா குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்குறாங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். நெக்ஸ்ட் இந்த வண்டியில் வந்து மெயினாக பார்த்தோம்னா, இதில் வந்து நம்மளுக்கு ஆன்டி ஸ்கில் பிரேக்கிங் சிஸ்டம்ஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி. நல்லா ரியர் சைடு பேக் டயர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. நல்லா ப்ராடரான டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் அலாய்ஸ் தான் நல்லா குவாலிட்டியாகவே கொடுத்துருக்குறாங்க. பேக் சைடு வந்து எப்போவுமே நம்மளுக்கு ஒரே டிசைனாகவே நம்மளுக்கு வந்துடும். பிளாட்டினாவை பொறுத்தவரையும் சூப்பராகவே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து டெயில் லைட்டும் நல்லா சூப்பராக பிரைட்டராக இருக்குது. நம்ம எங்கேருந்து பார்த்தாலும் பிரேக் அடிக்கும்போது நல்லாவே விசிபிளாக தெரியும். அந்தளவுக்கு வந்து நல்லா குவாலிட்டியாகவே கொடுத்துருக்குறாங்கன்னு நம்மளுக்கு சொல்ல முடியும். டயர்ஸும் நல்லா பல்லாக நல்லா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சும்மா வேறு லெவலில் இருக்கும், வண்டியை வந்து நல்லா ஃபன் பண்ணலாம் சிட்டிஸில். அதே போல் டேங்க்கில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எம்பளம் மெயின்டென் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்லா மெட்டல் டேங்க் தான், நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். சீட்டும் நல்லா கம்ஃபர்ட்டாகவே கொடுத்துருக்குறாங்க. நான் அமுக்கி காட்டுறேன் பாருங்கள் கையை வச்சு.
அதுவும் நல்லா சூப்பரான சீட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு நம்மளுக்கு சொல்ல முடியும். ரெட் ஆக்ஷன்ஸ் எல்லா ஆக்ஷன்ஸ் அந்த வண்டிக்கு ஏற்ற கலர்ஸில் அந்த மாதிரி ஆக்ஷன்ஸில் வந்து லைட்டாக அந்த சீட்டில் வந்து நம்மளுக்கு போகிறத நம்மளுக்கு பார்க்க முடியும். ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்குறாங்க. சைடு பேக்கு ரெண்டுமே வந்து நம்மளுக்கு ஒரே டிசைனு, கிராஃபிக்ஸும் சேம் அதே டிசைன் தான் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக யூனிக்காகவே இருக்குன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். அலாய்ஸ் வந்து நம்மளுக்கு சுற்றும் போது நல்லா அலாய்ஸ் தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே நம்மளுக்கு வந்து ட்ரம் பிரேக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டுமே நம்மளுக்கு வந்து டிஸ்பிளேஸ் கிடையாது, ட்ரம் பிரேக்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஒரு 100cc இதுவே போதுமானதாகவே இருக்குன்னு நம்மளுக்கு சொல்ல முடியும். அதே போல் இதில் வந்து எக்ஸாஸ்டோட ஷீல்டு வந்து ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்குறாங்க. லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு சைடுமே அந்த பேசஞ்சர் ஃபுட் ரெஸ்ட் வந்து நல்லா ப்ராடரான ஒரு பேசஞ்சர் ஃபுட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. சைலன்சர் வந்து நல்லா மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே போட்டிருக்கிற ஷீல்டு மட்டும் நல்லா குரோம் ஃபினிஷிங், மை ஃபேவரட் இஸ் குரோம் ஃபினிஷிங். அதை வந்து இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்குறாங்கன்னே சொல்ல முடியும். ஏசிடி என்டர்டர்மே குரோம் ஃபினிஷிங் வச்சு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பஜாஜை பொறுத்தவரையும் அது வந்து இன்னுமே பழமை மாறாமல் வச்சுட்டுருக்காங்க இந்த மாதிரி வண்டிகளில். ஆனால் பல்சரில் மாற்றிட்டாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி வண்டிகளில் இன்னுமே இருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. வண்டியை பார்க்கும்போது கிக் ஸ்டார்ட் நீங்கள் பார்க்குறீங்க, கிக் ஸ்டார்ட்டும் இருக்குது. இன்ஜினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க டிடிஎஸ் இன்ஜின். பஜாஜை பொறுத்தவரை டிடிஎஸ் இன்ஜின் தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதே போல் இதிலே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க கார்ப்பரேட்டு எல்லாமே நம்மளுக்கு வந்து வண்டியில் சூப்பராகவே விசிபிளாக தெரிகிற மாதிரி இருக்குது. அதே போல் சோக் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்குது, அதுவும் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. அதே போல் ரியர் சைடோட பேக் பிரேக் பெடலும் ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க, நல்லா ப்ராடராக இருக்குது. கிக் ஸ்டார்ட் நீங்கள் பார்க்குறீங்க ரொம்ப சூப்பராக யூனிக்காகவே இருக்குன்னு சொல்ல முடியாது. ரெகுலராக இருக்க மாதிரியே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த பிளாட்டினாலையும். நெக்ஸ்ட்டு வண்டியோட லுக்கு வந்து நல்லா ஸ்லீக்கான ஒரு லுக்கை நம்மளுக்கு கிடைக்குதுன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும் இந்த வண்டியை பொறுத்தவரையும். ஆனால் நல்லா ப்ராடரான ஒரு டயர்ஸு, நல்ல ஒரு சீட் கம்ஃபர்ட்டு எல்லாமே சூப்பராக வந்து இந்த பிளாட்டினா பைக்ஸில் இருக்குன்னு நம்மளுக்கு சொல்ல முடியும். இதோட ப்ரைஸ் நம்மளுக்கு பார்த்தோம்னா 72,000 கிட்ட வருது ஆன் ரோட் ப்ரைஸு. இந்த ப்ரைஸுக்கு கண்டிப்பாக இந்த வண்டி ஒர்த்துன்னே சொல்ல முடியும். அருமையான ஒரு வண்டி, 70-80,000 அந்த ரேஞ்சில் வந்து வந்து வரணும் இந்த வண்டியை நம்ம சொல்ல முடியும். அதேபோல் நம்மளுக்கு வந்து டிஜிட்டலில் நம்ம பார்த்தோம்னா எதுவுமே டிஜிட்டலில் கிடையாது, கன்சோலு அன்லாக்கில் தான் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்பீடாக அட்டாக்காக ஓடா ட்ரிப்பாக ஃபியூயல் கேஜி நம்மளுக்கு இது மட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கியர் போஷன் இண்டிகேட்டர்ஸில் நியூட்ரல் மட்டும் இருந்தால் பச்சை கலரில் காட்டும், எத்தனாவது கியரில் போகிறோம்லாம் காட்டாது. செல் ஸ்டார்ட் ஸ்விட்ச்சு சுவிச்சஸ் குவாலிட்டியும் நல்லா சூப்பராகவே கொடுத்துருக்காங்கன்னு நம்மளுக்கு சொல்ல முடியும். லைட் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணிக்கலாம் அது கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து நம்மளுக்கு ஹார்னு மற்றபடி பாஸ் சுவிட்சு ஹை பீம் லோ பீம் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்கானே சொல்ல முடியும். வண்டி வந்து நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது, நல்ல ஒரு வெயிட்டான ஒரு வண்டினே சொல்ல முடியும். இது வந்து ரைடிங் குவாலிட்டி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பராகவே இருக்கும்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். ஒரு நேரோவான ஒரு டிசைனு, நல்லா ஷார்ப்பியான எட்ஜஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக இந்த பிளாட்டினா பைக்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வாங்கலாம். நம்ம வீடியோ பார்த்து இருந்திருப்பீங்க இவ்வளோ நேரம் ஃபுல்லாகவே, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நைபர்ஸ்க்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தாச்சுன்னே சொல்ல முடியும். ஜஸ்ட் வாக் அரவுண்ட் மாதிரி நீங்கள் பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இதோட குவாலிட்டி வந்து மிரர் விசிபிலிட்டியும் ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இதோட எக்ஸாஸ்ட் ஒன்று வந்து கண்டிப்பாக பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் கை.